உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் நூப் சேனல் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து OB25 ஃபுல் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதனால் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. என்னன்னே தெரில, 200 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் நம்ம வீடியோ ஒரு 40 பேர் 50 பேர் தான் பார்க்காங்க, என்னென்னு தெரில. உங்களோட ஹெல்ப் இல்லைனா எங்களால் பெரிய அளவே ஆக முடியாது, அதனால் ப்ளீஸ் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணி விட்ருங்க. பார்த்தீங்கன்னா OB25 வந்து இருக்கு, ஃப்ரீ ஃபயரில் வந்ததுலேயே இருக்கிறதுலே பெரிய அப்டேட்டு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து அதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா 701 MB வந்துட்டு, இன்னும் கொஞ்ச நாளில் பப்ஜி மாதிரியே பெரிய அளவுக்கு போயிடும். அதோட பிக் வந்து நான் உங்களுக்கு காட்டுதேன். ஓகே கைஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ரேங்க்டு மோட் எல்லாமே இந்த ஒவ்வொரு ரேங்க் நீங்கள் தாண்டி போகிறது, அடுத்து கிளைம் பண்ணுறது, அதாவது ரிவார்ட்ஸ், அந்த லீடர் போர்டு எல்லாமே வந்து சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ஹீரோய்க்கு போனது எல்லாமே இப்படி தான் காமிக்கும். போன தடவை வந்து இது கொடுத்துருக்காங்க, இந்த தடவை கோல்டன் P90 கொடுக்க போகிறாங்க. கிளாஸ் ஸ்குவாட் சீசன் 4, கிளாஸ் ஸ்குவாட் சீசன் 4 எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வராது, நாளைக்கு தான் வரும் கிளாஸ் ஸ்குவாட் சீசன் 4. அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் இன்றைக்கி வந்து மித்த அப்டேட்லாம் 5:30 வரைக்கும் தான் விளாட முடியாது. இப்போ வந்து 7:30 அதாட்டி 8 மணிக்கு தான் நீங்கள் நைட்டு விளாட முடியும். நீங்கள் நைட்டு 8 மணிக்கு தான் விளாடவே முடியும் நம்மளால். அதனால் அந்த இதில் என்னெல்லாம் வருதுன்ட்டு நம்ம ஃபுல்லாகவே சொல்லியிருக்கோம், அதனால் இதை சொல்லு இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கன்ஸ்லேருந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு கன்ஸ்லேருந்து போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் கன்ஸில், ஃபஸ்ட்டு வந்து நம்ம MA2B பற்றி பார்த்துடலாம். MA2B பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடச்சிட்டு இருக்கும், ப்ளூ ஜோனில் கிடச்சிட்ருக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா அது வந்து எல்லாருக்கும் ஈஸியாக கிடச்சிடாது, யாராட்டி கில் பண்ணி தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து உங்களுக்கு ஏர் ட்ராப்பில் தான் கிடைக்கும். மித்தபடி MA2B வந்து கீழே இருக்காது, Kar98 மட்டும் தான் நம்ம ஸ்னைப்பரிலே கீழே கிடக்க போகுது. MA2B AWM எதுவுமே கீழே கிடக்காது, இனிமேல் AWM இதுக்கு முன்னாடியே கிடக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த அட்டாச்மெண்ட்ஸ்லாம் மாட்டுவோம் கண்ணுக்கு, அதாட்டி M14 கோர் அப்படின்னு ஒன்று மாட்டுவோம். அடுத்து MP5 பிளாஸ்மாக்கு, VSS, அடுத்து M60 ஸ்பைரல்னு ஒன்று மாட்டுவோம். அது எல்லாமே நம்ம உங்களுக்கு வந்து தனியாக நீங்கள் எடுக்க வேண்டாம், அந்த கன்னுலே ஃபிக்ஸடாக வந்து யாருக்குமே அட்டாச் ஆகிருக்கும். அதுதான் வந்து இவங்க எல்லோரும் சொல்லியிருக்காங்க ஃப்ரீ ஃபயரு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கன் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து தேடிட்டு இருப்போம் ஒரு இடமா, இனிமேல் வந்து உங்களுக்கு அந்த கன்னுலே ஃபிக்ஸ் ஆகிருக்கும்ன்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த அப்டேட்டு. அந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் யாருமே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, இது வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ. எல்லா அப்டேட்டுமே நம்ம இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெக்டர் கன்னுன்னு ஒன்று வருது. அந்த கன்னுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கன்னை நம்ம கையில் வச்சுட்டு சொல்லலாம். ஒரு கன்னில் 22 குறைஞ்சாலும் ரெண்டு கன்னில் அடிக்கும்போது 44 குறையும். ரேட் ஆஃப் ஃபயர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் ஒரு SMGன்னு சொல்லலாம். அது வந்து இதுக்கு முன்னாடியே ஃப்ரீ ஃபயரில் இருந்திருக்கு, இப்போ திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஃப்ரீ ஃபயர்லே அந்த நோட்டீஸுங்கிற ஆப்ஷனில் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் பாஸ், அதாட்டி நம்ம வந்து டெய்லி 6 பேட்ச் கலெக்ட் பண்ணோம்னா இன்னும் ஒரு 8-9 அந்த மாதிரி பேட்ச்சுக்கு போகணும்னு நினைக்கிறேன். அதாட்டி எலைட் பாஸ் இல்லை ஃபயர் பாஸு, உங்களுக்கு ஒரு 25% அந்த பேட்ஜஸ் இது பண்ணுறத கூட்டுதோம் அப்படின்ட்டுருக்காங்க. அதாட்டி ஒரு 8-9 பேட்ச்கிட்ட போயிடும்னு நினைக்கிறேன் இனிமேல் 6 பேட்ச் வந்து. அந்த 6 பேட்சையும் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியாது நிறைய பேர்லாம், ஆனால் 9 பேட்ச் அந்த மாதிரி பண்ணலாம், சூப்பராகவே இருக்கும். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, P90 இது தான். இது வந்து போன அப்டேட்லேயே அதாட்டி OB24 வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க, இப்போவும் அப்டேட் பண்ணுறாங்க. ஏன் ப்ரோ இப்படி மாற்றுதாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த தடவை கிளாஸ் ஸ்குவாடில் வந்து உங்களுக்கு எம்பி பாட்டி கிடையாது, ஓகேவா? அதுக்கு பதிலாக வந்து இந்த P90 கொண்டு வர போகிறாங்க. அதாட்டி எம்பி பாட்டிக்கு ஈக்குவலாக அதோட சூப்பராகவே P90 மாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். ரீகாயில் ரொம்ப குறைச்சிருக்காங்க, டேமேஜை கூட்டியிருக்காங்க. அடுத்து உண்மையில வேறு லெவலில் அந்த கன்னை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா P90 வந்து அதிகமாக யாரையும் எடுத்து யூஸ் பண்ண மாட்டிருக்காங்க SMGல, மீதி எல்லா SMGயை கூட எல்லோரும் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதை வந்து அதிகமாக யாரையும் எடுத்து யூஸ் பண்ணாததுனால இந்த கன்னை வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக மாற்றணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு அப்டேட்லையும் கூட்டிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெக்டர் கன்னை பற்றி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃப்ரீ ஃபயரோட அஃபிஷியலாகவே வந்துட்டு சர்ஃப் போர்டில் வந்து அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்களாம். அதாட்டி சர்ஃப் போர்டு வந்து நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும், ஆனால் வந்து கூல்டவுன் ஸ்பீடு வந்து இருக்கும். அதாட்டி எப்படி ஹலாக் போட்டு நம்ம ரொம்ப நேரம் கழித்து ஹலாக் திருப்பி இது பண்ண முடியுமோ அதே மாதிரி தான் இனிமேல் வந்து எல்லாத்துக்குமே ஜம்ப் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஸ்பீடெல்லாம் ஜம்ப் பண்ணிட்டு டப்பு டப்புன்னு ஜம்ப் பண்ணிட்டு இருக்க முடியாது, அதுக்கும் கூல்டவுன் ஸ்பீடு கொண்டு வந்துட்டாங்க. ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கும் கூல்டவுன் ஸ்பீட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸ்பீடு கூட ஸ்பீடுன்னு வருது.
கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கிரவுண்டு, அதில் வந்து சும்மா வேறு லெவலில் கொண்டு வந்திருக்காங்கலாம் சொல்ல முடியாது. அங்கே வந்து ஒரு ஷாப் இருக்குமா, அதில் போய் நம்ம புஸ்வானெல்லாம் வாங்கி வச்சுக்கலாமா? இடம் நாங்கள் என்ன சின்ன பிள்ளைங்களா, அதை விட ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. அதில் மியூசிக்கல் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குமா, அது மேலே நம்ம யாரி ஒன்று பார்த்தீங்கன்னா டிங் 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 அப்படின்னு சவுண்டு கட்டிக்கிட்டே இருக்கும். எப்பா எனக்கு வர யாருக்குனே, நிறைய கேம் பிளேயர்ஸ்லாம் நம்மளை பார்த்து சின்ன பையில வாங்குவாங்க, இதெல்லாம் பார்த்துட்டானோன்னா கழுவி கழுவி ஊற்றுவானோ எதுக்கு எப்படின்னு தெரில. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா M4A1. இந்த கன்று பார்த்தீங்கன்னா நம்ம வேறு லெவலில் அடிக்கப்போது, ஏஆரம்மோலே ஒரு காட் ஆஃப் ஏஆரம்மோ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸ்கின் இல்லாமல் இந்த கன்னுலாம் வேறு லெவலில் அடிக்கப்போது. நீங்கள் வந்து எர்த் எம் ஃபோர் ஏ ஒன் வச்சுருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கிளாஸ் ஸ்குவாடில் இது எல் பேட்டில் லாயலில் எல்லாத்துலேயுமே நீங்கள் கிங் ஆயிடலாம் பார்த்தீங்கன்னா. இதுக்கு வந்து டேமேஜ் கூட்டியிருக்காங்க, ரீகாயில் வந்து ரொம்ப குறைச்சிருக்காங்க. அதாட்டு புல்லட் இன்மை சதறவே சதறாது, P90லையும் அப்படி தான், புல்லட் இன்மை சதறவே சதறாது, டேமேஜ் ரொம்ப கொடுக்கும். சும்மா வேறு லெவலில் இந்த கண்ணையும் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வெண்டிங் மிஷினு. இது எப்படி இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து நிறைய டோக்கன்ஸ் கிடக்கும் ஓகேங்களா. FF வச்சு ஒரு ரவுண்டாக ஒரு காயின் மாதிரி ஒன்று கிடக்கும். அது எதுக்குன்னா இதில் வந்து கன்னு, அடுத்து புல்லட்டு, பேகு, இந்த மாதிரி நிறைய இது வந்து இதில் வாங்கிக்கலாம். அந்த டோக்கனெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து இதில் போட்டு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா. எனக்கு தெரிஞ்சது ஒரு சூப்பர் அப்டேட் தான். நம்ம வந்து கன் இல்லாமல் சுற்றிட்டுருப்போம். இது வந்து கிளாஸ் ஸ்குவாட் பக்கத்தில் இருக்கிற இடம் எல்லாருக்குமே தெரியும். இதுக்கிட்ட வந்தீங்கன்னா இது வந்து நிறைய இடத்துல இருக்கும். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டோனை கலெக்ட் பண்ணிட்டு ஒரு கன்னை எடுத்துகிட்டு போயிடலாம், இல்லைனா புல்லெட் தேவைப்பட்டதுனா புல்லெட் எடுத்துகிட்டு போயிடலாம். சூப்பராக இருக்கும் இது எனக்கு தெரிஞ்சு. இது நிறைய கேமில் இருக்கும், GTA அந்த மாதிரி கேம்லலாம் இந்த கன் ஷாப்னு ஒன்று இருக்கும், இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் எல்லாமே எடுக்கலாம், வெஸ்ட்லேருந்து ஹெல்மெட்லேருந்து எல்லாமே எடுக்கலாம். அதர் சர்வரில் அப்படி தான் இருந்தது. அட்வான்ஸ் சர்வர்லலாம் M82B, அடுத்து AK அந்த மாதிரி நிறைய கன் இருந்தது. அதனால் இது ஒரு சூப்பரான அப்டேட்டு தான். அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கஸ்டம் வச்சுடின் மேலேருந்து வச்சுக்கலாமா, அதாட்டி நம்ம செட்டிங்ஸு அதை வந்து ரெண்டாக பிரித்து வச்சுக்கலாமா, ஒரு மோடுக்கு ஒன்று இன்னொரு மோடுக்கு ஒன்று அப்படின்ட்டு நிறைய நிறைய வச்சு வைக்கலாமா. அதாட்டு எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரேங்க்டு மோடு கொன்று, கிளாஸ் ஸ்குவாடு கொன்று அப்படின்னு நான் நினைக்கேன். பார்த்திங்கன்னா எனக்கு இது பற்றி சுத்தமாக புரியலை, அதனால தான் நான் அப்படி சொல்லுதேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்ததுன்னா நம்ம எந்த செட்டிங்ஸ் வச்சு விளையாடுவோன்ட்டு எனக்கு தெரில. ஒரு மோடுக்கு இன்னொரு செட்டிங்ஸ், இன்னொரு மோடுக்கு இன்னொரு செட்டிங்ஸ்னால் பார்க்க நல்லா தான் இருக்கும், ஆனால் எப்படி விளையாட போகிறோன்னு தெரில. வாட்ச் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் நாள் கழித்து. இது பார்த்திங்கன்னா புதுசாக வரப்போகிற பெட்டுக்கு வந்து நிறைய ஸ்கின் விட்டுருக்காங்க. அந்த பெட்டு பார்க்கவும் சூப்பராக தான் இருக்குது. OB25 ஃபுல் அப்டேட்ஸ் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் போட்டிருப்போம், அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அதெல்லாமே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து நாங்கள் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் டக்கு டக்குன்னு வரும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, அப்டேட்ஸ் வேணால் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அந்த மாதிரி வேறு லெவலில் நிறைய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்குற மாதிரி ஃப்ரீ ரிவார்ட்ஸ்க்கு போயிடலாம். ஃப்ரீ ரிவார்ட்ஸ் நம்மளுக்கு எதெல்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கீழே இருக்க ஸ்கேட் போர்டு, அடுத்து பேகு, அடுத்து அந்த ஒரு சர்ஃப் போர்டு எல்லாமே கொடுக்கலாம். சர்ஃப் போர்டில் மேலே இருக்க பேராஷூட்டு அது எல்லாமே கொடுக்கலாம். மித்தபடி பார்த்தீங்கன்னா வேறு எல்லாமே டாப் அப் ஈவெண்ட்டு அந்த மாதிரி ஈவெண்ட்டில் தான் வரும். பார்த்தீங்கன்னா அந்த இந்த தடவை ஹாலோவீன் ஈவெண்ட்டுக்கு ஒரு ஃபீமேல் ட்ரெஸ் பண்டில், ஒரு கார் ஸ்கின் என்னமோ ஒன்று வந்தது எனக்கு ஞாபகம் இல்லைங்க, அதெல்லாம் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி இந்த ஃபீமேல் ட்ரெஸ் பண்டில், அந்த பேனு, அந்த அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பைக்கு ஸ்கின் எல்லாமே கொண்டு வரலாம்னு நான் நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா பேனுக்கு எஃபெக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஃப்ரீ ஃபயர் யூடியூப் சேனல் எல்லாருக்குமே, அதாட்டு பெரிய சேனலுக்கு மட்டும்தான், சின்ன சேனலுக்குலாம் இதெல்லாம் தரமாட்டாங்க. பெரிய சேனலுக்கே நிறைய பேருக்கு தரமாட்டாங்க. இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமு. இதுக்கு தான் நடுவில் வந்து நிறைய பேர் அந்த பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமில் இல்லைன்ட்டு நிறைய பேர் கான்ட்ரவர்சிலாம் போட்டுட்ருந்தாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஏதாட்டும் ஒரு புது கன் வருது, புது கேரக்டர் வருது, இல்லைனா அடுத்தடுத்த ஈவெண்ட் ஏதாட்டும் வருதுன்னா இதை யூஸ் பண்ணி உங்கள் சேனலில் போட்டுக்கோங்க, அந்த மாதிரி எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. நிறைய சேனலுக்கு அப்படி பெரிய பெரிய சேனலுக்குலாம் அப்படி கொடுத்துருவாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இது வந்து இந்த ப்ரோக்ராமில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் வந்து நிறைய பெரிய பெரிய சேனல் இல்லை, அதனால தான் FFPP ஸ்கேம் அப்படின்ட்டு ஒன்று வந்தது. இனி வந்து பெரிய சேனல் எல்லாமே நிறைய சேனல் இருக்கும், நாங்கள் நிறைய சேனலுக்கு அந்த ப்ரோக்ராமை கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்காங்க, பார்க்குவோம் அவங்க எப்படி கொடுக்காங்கன்ட்டு. அடுத்து வந்து ஃப்ரீ ஃபயரில் சின்ன சின்ன பக் ஃபிக்ஸு அண்ட் ஆப்டிமேஷனை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் உள்ளது எனக்கு வந்து சுத்தமாக தெரில. ஏன்னா கில் கேமரா ஃபார் பேட்டில் ராயல் மோட் அப்படின்னு போட்டிருக்காங்க, எனக்கு என்னென்னே தெரில. கில் அடித்தா ஹெட்ஷாட் அடித்தா அந்த மாதிரி இது மாறுதான்னு தெரில. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டயரு, அந்த கேமுக்குள்ளே நிறைய டயர் இருக்கும், அதோட மோஷன் எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றுதாங்களாம்.
கொஞ்சம் சூப்பராக கொண்டு வர போகிறாங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா சும்மா மூணாவது வந்து சும்மா வேறு லெவலில் இருக்கும். திடீர்னு நம்ம ஃப்ரெண்டு நம்ம கூட வந்துட்டு இருக்கான், அன்ஃபாலோ பண்ணிட்டோம்னா அவனால் திருப்பி அவன் எங்கேயே இறங்குவான், நம்ம எங்கேயே இறங்குவோம். பக்கத்தில் இருந்தோம்னா சொல்லி வச்சு இறங்கிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபாலோ பண்ணாலும் திருப்பி நம்மளை ரீஃபாலோ பண்ண முடியும். அதாட்டி இப்போ நம்மக்கிட்ட கொடி இருக்குது, நம்ம ஃப்ரெண்டு நம்மளை அன்ஃபாலோ பண்ணிட்டோம்னா திருப்பி நம்மளை வந்து அவன் ரீஃபாலோ பண்ணி வரலாம். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான அப்டேட் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தெரியாமல் நெட் இல்லாமல் இல்லைனா தெரியாமல் கைப்பட்டு வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவான், அவன் வந்து நம்மளை ரீஃபாலோ பண்ணிட்டு நம்ம கூடயே வரலாம் அடிபட்டு சாவாமல். அடுத்து வந்து கிளாஸ் ஸ்குவாட் சீசன் 4ல் நீங்கள் சாதா கிளாஸ் ஸ்குவாட் விளையாண்டாலும் இல்லைனா கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டு விளையாண்டாலும் உங்களுக்கு ஈக்குவலான பிளேயர்ஸ் தான் வருவாங்க. நம்ம வந்து உங்களுக்கு வந்து பாட்டெல்லாம் வராது, அதாட்டி நூபு பிளேயர்ஸ்லாம் உங்களுக்கு வரவே மாட்டாங்க. அதாட்டி உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஸ்கில் வச்சவங்க தான் வருவாங்க. அதனால் கிளாஸ் ஸ்குவாட் சீசன்லாம் நம்ம கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் பார்த்து நம்ம விளையாடுறதான், நம்ம ஸ்குவாடு நல்லா இருந்தால் நம்ம எப்படியோ எங்கே வேணாலும் சூப்பராக இருந்துருவோம். இதில் நீங்கள் வேணாலும் படித்து பார்த்துக்கோங்க. ஆனால் எனக்கு கிளியராக இல்லை, ஃபோட்டோ வந்து அவ்வளோ கிளியராக இல்லை, அதை பற்றி கவலை இல்லை. அது இல்லாமல் பார்க்குறவங்க எல்லோரும் இதுக்கு ஒரு லைக் போட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், ரொம்ப நேரம் செலவழிச்சிருக்கேன். அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் இன்றைக்கி வந்து 8 மணிக்கு தான் விளையாட முடியும். நம்மளால் இன்றைக்கி வந்து 5 மணிக்கெலாம் விளையாட முடியாது, நைட்டு 8 மணிக்கு தான் விளையாட முடியும். ஏன்னு தெரில இவ்வளோ நேரம் கொண்டு வந்ததுன்னா அந்த சின்ன சின்ன பக் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணதுக்கு தான். இப்போ வந்து நீங்கள் வந்து டைமண்ட் ராயல் கோல்டு ராயல் எல்லாமே வந்திருக்கும், அதெல்லாம் போய் ஸ்பின் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். ஏன்னா போன தடவை டைமண்ட் ராயல்லாம் எல்லாருக்குமே கிடச்சிட்டு, ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் அப்டேட் பண்ணி உடனே போகிறவங்களுக்குலாம் உடனே லக்கில் கொடுத்துருவாங்க. இது ஒரு சின்ன ட்ரிக் தான். நான் அப்படி தான் நிறைய இது வாங்கினேன். அப்டேட் ஆனவுடனே அந்த டோக்கன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அப்படியே உடனே இது பண்ணிடுவேன், எனக்கு கிடச்சிரும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, இருக்குது நிறைய இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ பண்ணலாம். ஓகே கேஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். எப்போதும் போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை எல்லாருக்கிட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இந்த சேனல் இந்த வீடியோலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேக் பண்ணேன், இந்த மாதிரி நிறைய வீடியோ நான் கஷ்டப்பட்டு தான் மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் ப்ளீஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. கைஸ் பை.